その力の名前はね、挽回だよ。வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் அதிசய பிரவி அனிமியோட எபிசோட் 9 பார்க்க போகிறதால முந்தின எபிசோட் பார்க்காதவங்க யாராவது வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் யூஸ் பண்ணி அதை பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். போன எபிசோடில் ஈவு பைவலையோ சூழ்ச்சி பண்ணி ஹீரோவையும் ஹீரோயினையும் மற்ற பிளேயர்ஸ்கிட்ட மாட்டி விட்டுறோம். ரெடியோட பாதுகாப்பில் இருக்கிற ஹீரோயினும் நான் உங்களோட கோல்டு எல்லாத்தையும் ரிட்டர்ன் பண்ணிடுறேன், அமைதியாக இங்கிருந்து கிளம்பிடுங்கன்னு சொல்கிறா. நாங்கள் காசுக்காக தான் உன்னை துரத்தி வந்திருக்கோம் நினச்சிட்டு இருக்கியா? உன்னோட ஈவில் பெட்ட பழி வாங்கணும், 1000 முறைக்கு மேலே கொண்டா தான் எங்களோட ஆதங்கள்லாம் அடங்கணும். எல்லா பயவுலைகளுக்கு கரவோசம் போட்டுக்கிட்டு இருக்க இந்த பயவுலைங்க வேற எண்ணிக்கையில் அதிகமாக இருக்காங்க. என் ஒய்ஃப் வேற என்ன தேடிக்கிட்டு இருப்பா, என்னடா பண்றது சித்த, பொறுங்கடா. கரடி பொறுப்பு, நானே என்னோட சமன் பண்ணிடுறேன்னு சொல்றதை கேட்கிற பிளேயர்ஸும் என்பிசியும் தன்னோட ஈவில் பெட்ட சமன் பண்ண போறான்னு ஆர்வமா காத்துக்கிட்டு இருந்தா ஸ்லைம சமன் பண்ணி முடிக்க எல்லாத்துக்குமே சாக்குக்கு மேல சாக்கு. லெவல் 55 ஸ்லைம் தானா? லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த பொண்ணு ஜாப் ப்ரமோட் பண்ணி அசன்டன் லெவல் 1 ரீச் ஆனதுக்கு அப்புறம் பெட் சமனிங்கே மறுபடியும் செலக்ட் பண்ணிருக்கிறதால இவளால இன்னொரு பெட்டையும் சமன் பண்ண முடியுது. மிகவுமே அற்புதம்னு என்பிசியை கமாண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்க, என்னம்மா காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க, ஸ்லைம் எல்லாம் சமன் பண்ணி உன்னோட ஈவில் பெட்ட சமன் பண்ணி எங்ககிட்ட சரண்டர் பண்றியா, இல்ல நாங்க எல்லாரும் சேர்ந்து உன்ன வச்சு செய்யட்டுமான்னு கேள்வி கேட்க, நீ நினைக்கிற அளவுக்கு நான் அவ்வளவு வீக்கானவ இல்ல, என்னோட ஸ்லைம கொண்டே உங்களை எல்லாத்தையும் முடிச்சு தள்ளுறேன்னு சொல்றவளோ ஸ்லைம் அட்டாக் பண்ண சொல்ல ஸ்லைமு அடுத்த லெவலுக்கு ப்ரமோட் ஆயிருக்கும் போல. அசால்ட்டா வெறித்தனமா ஒரு மசில் கேலாம் மாற கடவுளே, இந்த பொண்ணு ஸ்லைமையே ஜாப் ப்ரமோட் பண்ணிருக்கா? அந்த ஸ்லைமோட மசில்ஸையும் லுக்கையும் கலரையும் பாக்குறதுக்கே எனக்கு விருப்பம் இல்ல, கண்ணே எரியுதுன்னு என்பிசியோ கமாண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்க, இங்க எல்லா பயவுலைகளும் ஹீரோவை சுத்து போட்டிருக்காங்க, வெறித்தனமா அட்டாக் பண்ண போறாங்க. இதெல்லாம் ஓரமா நின்று பாத்துக்கிட்டு இருக்க அசாசின் பயவுலையோ உன்னோட ஆட்டத்துக்கு ஒரு முடிவு கட்ட போறாங்கடா. என்னதான் புத்திசாலித்தனமான பெட்டா இருந்தாலும் இப்படிப்பட்ட ட்ராஜடியான எண்டிங்கா, இதை பாக்குறப்ப எனக்கு அப்படியே சந்தோஷமா இருக்குதுன்னு வில்லச்சிரிப்பு சிரிச்சுக்கிட்டு இருக்கவேன். சாக்காகிற மாதிரி என்னோட சர்வைவலுக்கான இந்த சீக்ரெட் மெத்தட் உபயோகப்படுத்துறதுக்கான நேரம் வந்துருச்சுன்னு ஹீரோயினை கான்டாக்ட் பண்றவனை குயிக் சமனை ஆக்டிவேட் பண்ண சொல்ல அவ்வளோ ஆக்டிவேட் பண்ண மறுநொடி பொழுதே போர்ட்டல் மூலயமா ஹீரோவை எடுத்து செல்லப்படுறான். போறப்ப ஈவு டாட்டா பாய் பாய், உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவன்ட்டு அங்கிருந்து கிளம்பிடுற எல்லா பயவலைகளுமே, நாங்க எல்லாரும் சேர்ந்து அவனை அட்டாக் பண்றப்ப நீ தாண்டா அவனை காப்பாத்தினு அவனை போட்டு ஏறி மிதி மிதின்னு மிதிக்க ஆரம்பிச்சிடறாங்க. சீல்டை வச்சு தடுத்துக்கிட்டு இருக்கான். மக்களே, எல்லாரும் வில்லத்தனமான ஈவு பய உள்ள வினை விதித்தவன் வினையா இருப்பான்ங்கிறதுக்கு ஏத்தாப்பல தன்னோட கர்மாவாலேயே பாதிக்கப்பட்டு எல்லார்த்தாலையும் மிதிக்கப்படுற இந்த காட்சியை கண்டு கழியுங்கன்னு என்பிசியோ கமாண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்க, ஹீரோயினோட செகண்ட் பெட்டான பப்ளுவோ எல்லாத்தையும் அடிச்சு நவுத்திக்கிட்டு இருக்க, நிஞ்சா கேட்ட ஒளிஞ்சிருந்து ஹீரோயினை கொண்டர்லான்னு அட்டாக் பண்ண, சர்ப்ரைஸா அங்க வர மெக்கானிக்கல் ஹேண்டோ அந்த அட்டாக்கை தடுக்கிறது மட்டும் இல்லாம நிஞ்சா கேட் பய உள்ள விட்டு துரத்த ஆரம்பிச்சிருது. அட ஈக்யூ பொண்ணு அங்க வந்துட்டா, என்னமா உன் காம்பனண்ட சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டியா? எங்க எக்யூப்மெண்ட் கம்ப்ளீட் பண்ண வர்றாங்க? இவங்க போற சத்தத்துல நிம்மதியா வேலை பார்க்க முடியலப்பா, இவங்களெல்லாம் ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணிட்டு அப்புறம் ஒர்க் பண்ணலாம் தான் வந்துட்டேன். மூணு பேர் சேர்ந்து அங்க இருக்கிற பயவுளை எல்லாத்தையும் அடிச்சு எழுத்து கட்டிக்கிட்டு இருக்க ஹீரோவும் அங்க வந்துடுறான். ஏன்பா நீ தானே என்னோட பிளட் கின் பிட் வேணும்னு கேட்டுக்கிட்டு இருந்த, வந்துட்டான் அவன்கிட்ட டைரக்டா பேசிக்க. ஹீரோவை பாக்குறவங்களுக்கு அல்லு, பக்கத்துல பப்ளூ வந்து நிக்க, மத்த பயவுளைகள்லாம் பார்ட்ஸ் தேர மாதிரி கேசுவலா அங்கிருந்து கிளம்பிடுற பவர்ஃபுல் ஸ்லைம் பெட். உங்களோட பைசப்ஸ் மிகவும் அற்புதமா இருக்கே, தொட்டு பாக்கட்டுமா? முறைக்கிறத பாத்துட்டு அம்மா அப்பான்னு அழுதுட்டு அங்கிருந்து ஓடிடுறான். பப்ளூ முன்னிருந்ததோட உன்னோட ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆயிருச்சு, மிகவும் அற்புதம்னு ஹீரோ பாராட்டிக்கிட்டு இருக்க. பப்ளுவோ ஹீரோவை கொஞ்சிக்கிட்டு இருக்க, இன்னும் கொஞ்ச நாள்ல தான் பப்ளூ உன்னோட பவர்ஃபுல் ஆனதுக்கு அப்புறம் அவதான் என்னோட மெயின் பெட்டுனு ஹீரோயின் சொல்ல, வாய்ப்பு இல்ல ராஜா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, என்னோட பப்ளூ வாலையெல்லாம் பவர்ஃபுல் ஆக முடியாதுன்றான். எல்லாருமே பார்ட்ஸ் கொண்டு வந்து இக்யூ எல்லாத்தையும் ரெண்டா மூணா பிரிச்சு சக்சஸ்ஃபுல்லா மூணு எக்யூப்மெண்ட் கிரியேட் பண்ணிடுறா. ஃபர்ஸ்ட் பபிள் டீ ஹேட், செகண்ட் லைக் நக்கிள் பஸ்டர், தேர்ட் ட்ரீம் ராக்கெட்னு மூணு கண்டுபிடிச்சிர. எல்லாரும் பாருங்க மக்களே, மிகவும் வித்தியாசமா இருக்கிற பார்ட்ஸ் எல்லாத்தையும் பிரிச்சு ஒன்னு சேர்த்து வினோதமான மூணு எக்யூப்மெண்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை பாக்குறதுக்கே பண்ணியா இருக்குது, சிரிப்பு வருது, ஒர்க் ஆகுமானு கூட தெரியல. ஆனா இவங்க மூணு கண்டுபிடிச்சிட்டாங்களே, இந்த மூணுமே ஒர்க் ஆயிருச்சுன்னா இவங்க நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு சக்சஸ்ஃபுல்லா ப்ரோமோட் ஆயிடலாம்னு என்பிசியை கமெண்ட் பண்ணி முடிக்க, ஆமா இந்த மூணு எக்யூப்மெண்ட்டுமே சக்சஸ்ஃபுல்லா ஒர்க் ஆகுமான ஹீரோ சந்தேகத்துல கேட்க, என்னோட ஒர்க் மேலேயே சந்தேகப்படுறையாடா, அதை கன்ஃபார்ம் பண்றதுக்கு தானே நீங்க மூணு பேர் குத்து கல்லாட்டு இருக்கீங்க. ஹீரோயின் வர சொல்ற அவ்வளவு தலையில பபிள் டீ ஹேட்ட மாட்டி விடுறா. என்னோட கை மிகவுமே பிஸியா இருக்கு, ஏதோ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க, அப்போ உனக்கு பபிள் டீ குடிக்கணும்னு தோணா மனசுக்குள்ள நீ நினைச்சா போதும், ஆட்டோமேட்டிக்கா உனக்கு பபிள் டீ தரும்னு சொல்ல. அதே மாதிரியே ஹீரோயினுக்கு பபிள் டீயோ வருது, அவன் நினைக்கிற பிளேவரும் வருது, தலையில எக்கச்சக்கமான பிளேவரை செட் பண்ணி வச்சிருக்கா. இதை மாஸ் ப்ரொடியூஸ் பண்றதுக்கான ஸ்பான்சர்ஸ் தான் நாங்க தேடிக்கிட்டு இருக்கோம். இந்த பபிள் டீ ஹேட் உங்களுக்கு மிகவும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்கன்னு பாண்டாவோ ஹைஃபை போட முயற்சிக்க, கையிலிருந்து வெளிப்படுற ஃபயர் பவுலார முன்ன இருக்கிற செவரு எல்லாமே வெடிச்சு செதற. ஆமாப்பா நீ ஷேர் பண்ண சொல்ல மறந்துட்டியே, ஆமா அதுதான் முக்கியம். இவ எக்யூப்மெண்ட் கண்டுபிடிக்க சொன்னா வெப்பனை கண்டுபிடிச்சு வச்சிருக்கான, ட்ரீம் ராக்கெட்டை கொண்டு போய் அவ கையில குடுக்கறவனோ இனிமேல் நீ எதுவுமே கண்டுபிடிக்க தேவையில்லைன்னு சொல்லிடுறான். அன்னோன் பிரசன்ஸ் உணர்ற ஹீரோவோ எல்லாத்தையும் சூட்டிப்பா இருக்க சொல்ல என்சாண்டிங் மேஜிக் உபயோகப்படுத்தி அழகான பொண்ணும் அங்க வர்றா. எல்லாரும் அவசரப்பட்டு அட்டாக் பண்ணிடாதீங்க, என்னோட ஒய்ஃப் தான் இப்பதான் என்சாண்டிங் ப்ரொசஸ் கம்ப்ளீட் பண்ணிருப்பா, என்ன தேடி வந்திருக்கான்னு பாண்டா சொல்றதை கேட்கறவங்களுக்கு உனக்கு இவ்வளவு அழகான ஒய்ஃபானு சாக்குக்கு மேல
கூட சாக்கு. அரடிப்பை உள்ள கிட்ட வந்து அவனை குத்த வச்சு உட்கார சொல்ற வைஃபோ, உன்னை நான் அங்கேயே தானே காத்திருக்க சொன்னேன், என் கிட்ட சொல்லாம கொள்ளாம நீ வாட்டுக்கு வந்துட்டேன், நான் மேஜிக் பசில்ஸை சால்வ் பண்ணிட்டு போய் பாக்குறப்ப உன்னை காணோம், உன்னை எங்கெங்கெல்லாம் தேர்றது, எவ்வளவு டயர்ட் ஆயிட்டம் தெரியுமான்னு நங்கு நங்கு நங்குன்னு குத்திக்கிட்டு இருக்க. பாத்துமா என்ன அடிக்கிறங்கிற பேர்ல உன்னோட கையை காயப்படுத்திக்காதுன்னு கொஞ்சி கொலாவிக்கிட்டு இருக்க. கேமுக்குள்ளயும் காதலான்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கரடி காதுக்குள்ள ஏதோ அவ ஓத, என்னாச்சுரா என்ன சொல்றா, என் வைஃப் கொஞ்சம் சை டைப்பு, அதான் எல்லாத்தோடையும் பேச வேண்டாம், மேல யாரோ டிராக்கிங் ஸ்பெல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்றது கேக்குற ஹீரோக்கு தான் எல்லாம் புரிய வருது. அதுக்குள்ள அவ்வளவு அந்த டிராக்கிங் ஸ்பெல் எல்லாம் அன்ஆக்டிவ் பண்ணிடுறா தன்னோட என்சாண்டிங் மேஜிக் உபயோகப்படுத்தி. யாரு டிராக்கிங் ஸ்பெல்ல நம்ம மேலே இம்ப்ளிமெண்ட் பண்ணிருப்பாங்க, நம்ம சூட்டி பார்ப்போமே யோசனைக்கு போறப்பதான் கேட்டு பயவுளையோட விளையாண்டுகிட்டு இருந்தமே ரொம்ப நேரமா அந்த நிஞ்சா கேட்டு பயவுல தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருப்பாங்க ஹீரோவுக்கு புரிய வர. நிஞ்சா கேட்டோ மத்த சில பிளேயர்ஸ் எல்லாம் கூட்டிட்டு ஹீரோவை அட்டாக் பண்ண வர, அதுக்குள்ள இவங்க குவெஸ்ட் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணிடுற, சக்சஸ்ஃபுல்லா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கிளியர் பண்ணி செகண்ட் ரவுண்ட் இருக்கிற இடத்துக்கு போய்கிட்டு இருக்காங்க. நிஞ்சா கேட்ட பாக்குற ஹீரோவோ, பொருடா உன செகண்ட் ரவுண்ட்ல வச்சு செஞ்சுக்கிறேன், அங்க இருந்து கிளியர் பண்ணிட்டு இங்க பீச்சுக்கு வந்துடுறாங்க. அங்க தோன்றி ஹீரோ டீமையும் கரெக்ட் டீமையும் செகண்ட் ஸ்டேஜுக்கு வரவேற்கிற ஃபேரி என்பிசியோ, மத்த பிளேயர்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் கிளியர் பண்ணிட்டு இங்க வர வரைக்கும் உங்களுக்கு குவெஸ்ட் இங்க ஆக்டிவேட் ஆகாது, அது வரைக்கும் நீங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்கும் திங்கறதுக்கும் தங்கறதுக்கும் வெக்கேஷன் பண்றதுக்கும் எல்லாத்துக்குமே நாங்க அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கோம்ட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ரூம் கீயை தந்துற எல்லாருமே எடுத்துட்டு போயிடுறாங்க. ஹீரோவோ ஜம்முனு பீச்ல வந்து படுத்திருக்கான், கென் குவெஸ்டுக்கான ஸ்டேஜ் போலவே இல்லாம வெக்கேஷனுக்கு வந்தது போலவே கடற்கரை ஓரத்துல படுத்திருக்கிறது ஜம்முனு இருக்குது. செகண்ட் குவெஸ்டுக்கான எந்த ஒரு டிப்ஸுமே அந்த கைடு புக்ல இல்லாததால நான் பண்ண வேண்டிய ஒரே ஒரு வேலை அதுதான் திரும்பி பார்க்க ஸ்விம் சூட்டோட ஹீரோயினோ வந்திருக்கா. என்ன பண்ண பிளான் பண்ணிருக்கீங்கன்னு கேட்க ஹீரோவோ வெக்கப்பட்டு நிக்க, வா விளையாடலான்னு கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறா. விளையாண்டுட்டு இருக்கிறப்ப அங்க வர அல்ல கையோ, லேடிஸ் உங்களோட பேச விருப்பப்படுறாங்கன்னு சொல்றாங்க. அங்க போனா உனோட பெட்டோட விலை என்ன, நான் பர்ச்சேஸ் பண்ணிக்க விருப்பப்படுறேன், கேஷா தர்றதா பேங்க் ட்ரான்ஸ்பர் பண்றதா, என்னது என்ன வாங்க போறையான ஹீரோவோ அதிர்ச்சியில பாத்துக்கிட்டு இருக்க. 100 மில்லியன் கோல்டு காயின் கொடுத்தாலும் என்னோட பெட்டை உங்ககிட்ட விற்க முடியாதுன்னு ஹீரோயின் சொல்லிடுற, என்னது 100 மில்லியனா அவ்வளவு யோசனைக்கு போக, பாத்தையா பாத்தையா உன்னால காசு தர முடியாதுன்னா பேரம் பேசவே வரக்கூடாது, இப்ப நீ ஆஃபர் பண்ண பிரைஸை கூட உன்னால தர முடியாதுல, அப்புறம் எதுக்கு கேள்வி கேட்ட வந்துட்டீன்னு ஹீரோயினோ ஓவரா பேசிக்கிட்டு இருக்க. இல்ல 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 இல்ல, இவ்வளவு சீப்பான பிரைஸ் நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், இவ்வளவு ஸ்மார்ட்டான பெட்டுக்கு 500 மில்லியன் வரைக்கும் ஸ்பெண்ட் பண்றதுக்கு நான் யோசிச்சிருந்தேன், நீ 100 மில்லியன் தான் கேட்டியா, அதான் யோசனைக்கு போயிட்டு நான் சொல்றது கேட்கற ஹீரோயினுக்கோ ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போல. ஹீரோவோ என்னோட ஒர்த் 500 மில்லியன் கோல்டு காயின்ஸ் ஆனு பாத்துக்கிட்டு இருக்கான், அவன் கையை பிடிச்சி வேக வேகமா அங்கிருந்து இழுத்துட்டு போயிடுறான். என்னோட வாழ்நாள்ல எவ்வளவு மணியை ஸ்பெண்ட் பண்ணாலும் கிடைக்காத ஒரு பொருளா, அதுவும் ஒரு பெட்டா, அப்பதான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாகுது, எப்படியாவது அந்த பெட்டை நான் அப்டேன் பண்ணியே தீரணும்னு அந்த சுவிஸ் பண்ண முடிவெடுக்க எனக்கு கொட்டு போகுது. அவளை நினைச்சாலே கட்டு போகுது, காசு இருந்தா அவ என்ன வேணாலும் வாங்கிடலாம் நினைச்சிருவாளான்னு புலம்பி தள்ளிக்கிட்டு தின்னுகிட்டு இருக்க. நான் சொல்றத பொறுமையா கேளுங்க, என்னோட லெவலு அவளோட லெவலோட மிகவுமே அதிகம், ஏன்னா அவகிட்ட விக்கிற மாதிரி நீங்க வித்துருங்க, 500 மில்லியன் கோல்டு காயினை வாங்கிக்க, அப்புறமேல நான் அவளை ஏமாத்திட்டு எஸ் ஆயிட்டு வந்துடுறேன், நமக்கு 500 மில்லியன் கோல்டு காயின் கிடைச்சிடும், ஐடியா எப்படி அற்புதமா, அப்படின்னா 500 மில்லியன் கோல்டு காயின் கிடைக்கணும்னா நீ என்னையும் பிட்ரே பண்ணிருவியான்னு கேள்விக்கு மேல கேள்வியா கேட்டு ரெண்டு பேருக்கு இடையில ஒரு போராட்டமே போய்கிட்டு இருக்க. இக்யூ கரடி அவனோட ஒய்ஃப் எல்லாரும் அங்க வர்றாங்க, என்னாச்சு ஏதாச்சும் விசாரிச்சுக்கிட்டு, இக்யூ நீயே கேளு, ஒரு பொண்ணு 500 மில்லியன் கோல்டு காயினுக்காக டான விக்க சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான்னு சொல்றது கேக்குற கரடி குட்டிக்கோ, 500 மில்லியன் கோல்டு காயினா வேணும்னா அந்த பொண்ணு கிட்ட நீங்க பேசி பாருங்களே, 500 மில்லியன் கோல்டு காயின் எல்லாம் தேவையில்லை, மிகவுமே சீப்பர், 200 மில்லியன் கோல்டு காயின் இருந்தா போதும், என்ன அவங்களை பர்ச்சேஸ் பண்ணிக்க சொல்லுங்கன்னு சொல்றது கேக்குற ஒய்ஃபுக்கோ செம்ம காண்டு. திட்டா பயலேன்னு திட்ட ஆரம்பிக்க, நீங்க 3 பேர் பேசிக்கிட்டு இருங்க, நானும் டானு தனியா பல விஷயம் பேச வேண்டியது இருக்குன்னு ஹீரோ அள்ளிட்டு போயிருது கரடி குட்டியோ. பொழுது சாய இரவு நேரத்துல ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கிளியர் பண்ண கேண்டிடேட்ஸ் எல்லாருமே கடற்கரையில கூடியிருக்காங்க. அங்க வர்ற என்பிசி பயவில்லையோ அதே தாங்க, நம்ம லைவ் ஸ்ட்ரீம் நடத்திட்டு இருக்காங்களா அதே பயவில்தான். ஃபர்ஸ்ட் ரவுண்டோட ரேங்கிங் அனௌன்ஸ் பண்ண கூலின் பயவிலையும் என்சாண்ட்ரும் ஃபர்ஸ்ட் வந்திருக்காங்க. ஹீரோ டீமு கரடி டீம் எல்லாம் சேர்ந்து செகண்டா வந்திருக்காங்க. அசாசின் பயவுல டீம் தான் தேர்டா வந்திருக்காங்க. லூனாரி ஸ்கில் சேர்ந்த செயின் பயவிலையும் அசாசின் பயவிலையோட சேர்ந்து தேர்ட் ரேங்க் எடுத்திருக்கான். தட சுஸ்பனோட டீமு போர்த்தா வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹீரோ கிட்ட பெல்ட் பர்ச்சேஸ் பண்ண குட்டி பொண்ணு குண்டு பயவிலையும் எப்படியோ 6வது ரேங்க் வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் தேர்ட் ரேங்க் உள்ள நிறைய பேர் வந்திருக்காங்கன்னு பேசிக்கிட்டு இருக்க. கூலின் பயவிலையும் என்சாண்ட்ரும் பிளட்கின் பெட் செகண்ட் ரேங்க் வந்துருச்சு, நான் எதிர்பார்க்கல, மிகவுமே இன்ட்ரெஸ்டிங்கா போகுதுன்னு பேசிக்கிட்டு இருக்க. டே கூலின் உன்னாலதான்டா நான் தேர்ட் ரேங்க் வந்தேன்னு செயின் பயவிலையும் கடுப்புல கத்திக்கிட்டு முன்ன வர மொட்டை பயவிலையும் ரெண்டு பேரும் சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. பாஸ் இந்த ரவுண்ட்ல பாத்துக்கலான்ட்டு என்னோட பெட்டாக மறுத்தாவன் என்னை விட பலசாலியாவும் என்னை விட ரேங்கிங்ல அதிகமாக இருக்குது எனக்கு பிரச்சனைன்னு ஜூஸை ரசிச்சு குடிச்சுக்கிட்டு அசாசின் பயவிலையோ யோசனையில் இருக்கான். டானு 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 அங்க பாரு டா, நம்ம செகண்டா வந்துட்டோம், என் கண்ணையே என்னால நம்ப முடியல, இதுக்கே சர்ப்ரைஸ் ஆனா எப்படி, இந்த ரவுண்ட்ல நம்ம தானே ஃபர்ஸ்டா வர போறோம்னு ஹீரோ சொல்லி முடிக்க, நீங்க எல்லாருமே ஆவலோட காத்துக்கிட்டு இருந்த செகண்ட் ட்ரையலுக்கான கேம் வேர் வுல்ஃப். டானு உனக்கு வேர் வுல்ஃப் என்னன்னு தெரியுமா? என்னன்னு தெரியல, ஆனா இந்த கேம் ரொம்ப ட்ரிக்கியா இருக்க போகுதுன்னு மட்டும்தான் எனக்கு தெரியும்னு சொல்ல, இதுக்கான ரூல்ஸ் நான் சொல்றேன், எல்லாரும் தெளிவா கேட்டுக்கங்க. வேர் வுல்ஃப் கேம் ரிலாக்ஸிங் டைம் ஹண்டிங் டைம் ரெண்டா பிரிச்சிருப்பாங்க. காலையில 9 மணில இருந்து நைட் 8:59 வரைக்கும் ரிலாக்ஸிங் டைம், நைட் 9 மணில இருந்து காலையில 8:59 வரைக்கும் ஹண்டிங் டைம். நீங்க எல்லாருமே ரிலாக்ஸா இருக்கிற காலை வேலையில உங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்குமே ஒரு ஐடென்டிட்டி கார்டு வழங்கப்படும், அதுல உங்களோட ஜாபை மென்ஷன் பண்ணிருப்பாங்க. மொத்தமா 3 ஐடென்டிட்டி கார்டு இருக்குது, வேர் வுல்ஃப், டிடெக்டிவ், வில்லேஜர். அந்த ஜாபுக்கு ஏத்த அப்படிதான் உங்களோட பவர் நைட் ஒர்க் ஆகும். இந்த ரவுண்ட் மொத்தமா 4 நாள் நடைபெறக்கூடியதால ஒவ்வொரு நாள் காலையிலயுமே ரிலாக்ஸிங் டைம்
பண்ணுறப்ப உங்களோட ஐடென்டி கார்டு சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். கன்யூஸா வேர்வுல்ஃபால நைட் நேரத்தில் தங்களோட அட்டாக் வர இரண்டு மருங்கு அதிகரிக்க முடியும். டிடெக்டிவால மற்றவங்களோட ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ண முடியும். வில்லேஜர்ஸால தங்களை டிஃபெண்ட் பண்ண முடியும். வேர்வுல் ஃபேக்ஷனை சேர்ந்தவங்க நைட் நேரத்தில் டிடெக்டிவும் வில்லேஜர்ஸையும் கொன்னா அவங்களோட பாயிண்ட்ஸ் எல்லாமே வேர்வுல்ஸுக்கு வந்துடும். டிடெக்டிவும் வில்லேஜர்ஸும் ஒன்று சேர்ந்து வேர்வுல்ஃபை கொன்னா அந்த பாயிண்ட் பிரிஞ்சு இவங்களுக்கு வந்துடும். அதே மாதிரி வில்லேஜர்ஸால வேர்வுல்ஃபை அட்டாக் பண்ண முடியாது. வேர்வுல்ஃபோட அட்டாக டிஃபெண்ட் பண்ணணும். அதனால டிடெக்டிவோட எப்பயுமே வில்லேஜர்ஸ் ஒன்று சேர்ந்திருந்தா மட்டும்தான் அவங்களால தப்பிக்க முடியும். வேர்வுல்ஸோட கன்யூஸ் அட்டாக்க ஒரு லிமிடெட் டைம் மட்டும்தான் வில்லேஜர்ஸால தடுக்க முடியும். அந்த லிமிட்டை ரீச் பண்ணிட்டு அவங்களோட எக்ஸ்ட்ரா டிஃபென்ஸ் செயலிலிருந்து நார்மலாக தான் டிஃபெண்ட் பண்ண முடியும். அதே போல வேர்வுல் ஃபேக்ஷனை சேர்ந்தவங்க வேர்வுல் ஃபேக்ஷனை சேர்ந்த மற்ற பிளேயர்ஸை அட்டாக் பண்ணி கொள்ளக்கூடாது. வில்லேஜர்ஸ் டிடெக்டிவையும் கொள்ளக்கூடாது. டிடெக்டிவ் வில்லேஜர்ஸையும் கொள்ளக்கூடாது. யாராவது ரூல்ஸை மீறி ஒரே ஃபேக்ஷனை சேர்ந்த மற்றவங்களை கொண்டுட்டா அவங்களோட ஐடென்டிட்டி கார்டு பறிக்கப்படும். அவங்களுக்கு எந்த ஒரு ஐடென்டிட்டியுமே இல்லாமல் யார் வேணாலும் அவங்களை கொல்லலாம். அவங்களோட ஸ்டேட்டஸ் 50% நெகட்டிவ்க்கு போயிடும். அந்த ராத்திரி ஃபுல்லுமே அவங்க இதுக்கு முன்னே சேகரிச்சிருந்த பாயிண்ட்ஸும் நெகட்டிவ் ஆயிரும். ரூல்ஸ் எல்லாமே எல்லாருக்கும் தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால இப்போ உங்க எல்லாத்துக்குமே ஐடென்டிட்டி கார்டு தரதுக்கான நேரம் ஆயிருச்சுன்னு நடுராத்திரியில் எல்லாத்துக்குமே ஐடென்டிட்டி கார்டு தர அதை போய் எடுத்து பார்க்குற ஹீரோயினும் எனக்கு ஜாக்பாட் அடிச்சிருச்சுன்னு சொல்ல ஹீரோவோ அமைதியாரு. உன்னோட ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ணிடாது. ஐடென்டிட்டியை ஹைட் பண்ணுறது தான் மிகவுமே முக்கியம். இந்த வேர்ல்ட் கேம் நம்ம வின் பண்றதுக்கு மற்ற பிளேயர்ஸோட ஐடென்டிட்டியை சரியான முறையில் கண்டறிஞ்சு சரியான டீம்மேட்ஸை வைஸா செலக்ட் பண்ணணும்னு ஹீரோ சொல்லி முடிக்கிறதோட இந்த எபிசோட முடிச்சுட்டுறாங்க. ஹீரோயினோட ஐடென்டிட்டி கார்டு என்ன, ஹீரோ இந்த ரவுண்டை கிளியர் பண்றதுக்காக என்னென்ன முயற்சிகள் மேற்கொள்ள போறான், அசாசின் பய உள்ள ஹீரோவை கொள்றதுக்காக என்னென்ன சூழ்ச்சிகள் மேற்கொள்ள போறான், ஃபர்ஸ்ட் ரேங்கை சேர்ந்த பய உள்ளையும் ஹீரோ மேல ஒரு கண்ணு வச்சிருக்கான், அந்த பணக்கார பொண்ணும் ஹீரோ மேல ஒரு கண்ணு வச்சிருக்கா, எல்லாருமே பிளான் பண்ணி ஹீரோ என்ன பண்ண போறாங்க, இல்ல ஹீரோ பிளான் பண்ணி எல்லாத்தையும் என்ன பண்ண போறாங்கிறதுலாம் அடுத்தடுத்த எபிசோட பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. அதுக்கு மேலே பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை வச்சுக்கோங்க.